அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் பதவி வகித்தவர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் இயற்கை எய்தினார். இதனையடுத்து முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதாவின் 5வது ஆண்டு நினைவு தினம் தமிழகம் முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டது. இன்றும் தமிழக மக்களால் அம்மா என்றும் சொல்லால் மனம் நிறைந்து அன்பிற்கு பாத்திரமானவர் அவர். அவரது 5வது ஆண்டு நினைவு தினத்தினையொட்டி உதகையை அடுத்துள்ள காட்டேரி கிராமத்தில் அஇஅதிமுக நீலகிரி மாவட்ட மேலூர் ஒன்றிய பொருளாளர் டாக்டர் டி நிரஞ்சன்குமார் ஏற்பாட்டில் அக்கிராமத்தின் மையப்பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி டி வினோத், குன்னூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு, முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் கே ஆர் அர்ஜுனன், அஇஅதிமுக நிர்வாகி ஹக்கீம் பாபு உள்ளிட்ட ஏராளமான அஇஅதிமுகவினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுகளை மேலூர் ஒன்றிய பொருளாளர் டாக்டர் டி நிரஞ்சன்குமார் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பகுதியில் அம்மாவின் 5வது வருட நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் முன்னிலையில் மௌனஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு மதிய உணவு பொட்டலம் வழங்கப்பட்டது.